அந்த சங்கு எப்போ வந்துச்சு அதனால இங்கே வந்துச்சுன்னு தெரியுமா? கொரோனா கொரோனானால தான் இப்போ எல்லாத்துக்குமே கொரோனா தான் ஐஸ்கிரீம் பயப்படுறாங்க. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குத்துரை பீச், அங்கே தான் இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச்னு கூட சொல்லலாம். இந்த பீச்சுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாகர்கோயிலேருந்து 10 கிலோமீட்டர் ஆகும். இது கன்னியாகுமரியிலேருந்து வரதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே வந்து ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே அருமையான பீச்சு. அது இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னா சன்செட் கூட பார்க்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க. ஸோ வாங்க, நம்ம இந்த பீச்சோட பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வண்டி நிற்குது. ஸோ வீக்கெண்ட்னாலே இங்கே வந்து ரொம்பவே கூட்டம் வருது. பக்கத்தில் இருக்கிற மக்களில் நம்ம இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து வீக்கெண்ட் ஆனால் இங்கே வர்றாங்க. இங்கே வந்து சாயங்காலம் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சன்செட்டை பார்த்துட்டு அவங்க ஜாலியாக இங்கேருந்து போகிறாங்க. இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு சங்கு இருக்குது. இந்த பெரிய சங்கு தான் வந்து அந்த மெயின் ரோட்டில் வந்து இனிஷியலாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு வந்து போக போக வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து சைடில் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்டில் முதல்ல பார்த்த சங்கு வந்து சின்ன சங்கம் வந்து கல்லில் இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள், சங்கில் வந்து வரலாற்று பெயர்கள்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. தயவுசெய்து இது மாதிரி எங்கேயாவது போனால் எழுதி வைக்காதீங்க. ஸோ அதேமாதிரி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது மேலே போய் நம்ம சன்செட் பார்க்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். இப்போ இந்த பீச்சை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம். அண்ணே வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஐயப்பன். என்ன தொழில் பண்ணுறீங்க? அட்வொகேட்டாக இருக்கீங்க. ஸோ ஓகே, இந்த பீச்சுக்கு சங்குத்துறை பீச் அப்படின்னு எதனால் பேர் வந்துச்சு? நாகர்கோயில் இருக்கு, நம்ம ஹிந்து கலவையில் ஒரே ரோடு, பீச் ரோடு வந்து இந்த கடற்கரை வந்து முற்றையினால சங்கம் பண்ணுறதால இது சங்குத்துறை பீச். அதனால் சங்குத்துறை பீச். அதுக்கும் இந்த சங்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லைல்ல? ஸோ அந்த சங்கு எப்போ வந்துச்சு, எதனால் இங்கே வந்துச்சுன்னு தெரியுமா? சங்கு வந்து ஒரு நான் சின்ன பையனாக இருக்கும்போது அது இருக்குது, 5 வயசுலேருந்து நான் பார்க்குறேன் அது. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாளாக வந்து இந்த பீச்சுக்கு வந்துட்ருக்கீங்க, வந்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து வந்தோம்னா நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் சேர்ந்து அங்கே வந்து கடல் குளிப்போம். ஓகே, இந்த மாதிரி போவோம்.
ஸோ இங்கே டூரிஸ்ட்னு பார்த்தா எப்போவுமே இந்த கூட்டம் இருக்குமா இல்லைனா சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டம் இருக்குமா? சனி ஞாயிறு கூட்டம் இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலாம் அந்த கூட்டம் கம்மி தான், கூட்டம் தான் கொஞ்சம் கம்மியாக இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம். ஸோ இங்கே வேறு இந்த ஊரில் அப்படி என்ன ஃபேமஸ், இந்த ஊரில் இங்கே இந்த பீச் தவிர வேறு என்ன ஃபேமஸ் இங்கே? இது வந்து பக்கத்தில் பள்ளந்துறை இருக்குது, பள்ளந்துறை மீன் கிடைக்கும். ஓ ஓகே, மீன் மீன். ஸோ அங்கே தொழில் வந்து மெயினாக வந்து மீன் பிடிக்கிறது தான். ஸோ வேறு எந்த பக்கத்தில் ஊர் இருக்குது? பக்கத்தில் மேற்கு பக்கத்தில் வந்து புத்தந்துறை. புத்தந்துறை ஓகே. ஸோ அங்கேயும் மெயின் தொழில் வந்து மீன் பிடிக்கிறது கம்மி ஆகிடுச்சு. கம்மி வெளியே வேலைக்கு வெளிநாட்டிலெல்லாம் வேலைக்கு இருக்கனால எல்லாம் படித்து வெளிநாட்டில் வேலை இருக்கனால இப்போ மீன் பிடிக்கலாம் கம்மி. நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் வரும்போதுக்கும் இப்போ இருக்கிறக்கும் அந்த பீச் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ டெவலப் டெவலப்பாக இருக்குது மற்றபடி, ஆனால் நீட்டாக தான் இருக்குது, அதே மாதிரி நீட்டாக தான் இருக்குல்ல. ஸோ சின்ன வயசில் நீங்கள் ஆனால் இங்கேயே ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்களா? அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது இருக்குமா? நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கட்டுமரத்தெல்லாம் உள்ளே போட்டு உள்ளே போவோம். ஓ, இங்கேருந்தே கட்டுமரம் போவோம். அங்கேருந்து பழந்துறை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூடால படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களா, அவங்க வந்து கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணுவோம், கட்டுமரத்தை தூக்கி உள்ளே போட்டு அவங்க கூடால ஓ உள்ளே போவோம். உள்ளே போய் கட்டுமரத்துலேருந்து அங்கே உட்காந்து மீன் பிடிச்சி, மீன் பிடிக்க மாட்டோம், சும்மா என்ஜாய் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் பின்னாடி பாருங்கள், தெரியும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேயும். ஸோ ஆனால் அது வந்து மக்கள் வந்து அவ்வளோவா போகிறதில்லை, ஏன்னா ரொம்பவே டேமேஜாக இருக்குது. நான் போய் உங்களுக்காண்டி காமிக்கிறேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் மேலே போய் சுற்றி காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே பராமரிக்காமல் வச்சுருக்காங்க. ஸோ பாதி கடலில் வந்து அரிச்சிட்டு போயிருக்குது பாதி இடங்கள். வந்தீங்கன்னா மேலே வந்து பாருங்கள். ஆனால் இங்கே வந்து பார்க்குறதுக்கு அந்த பீச் வந்து ஃபுல்லாகவே அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நம்ம இங்கே வந்து எல்லாமே பார்க்கலாம். சன்செட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அவங்க வாங்க, ஆனால் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது, ஆனால் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கடன் பார்த்தீங்கன்னா கடன் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி வண்டியில் வச்சு தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வண்டி தான் நிற்குது. இது வந்து அவங்க எப்போவுமே வந்து இங்கே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் கேட்போம் என்ன அப்படின்ட்டு. அண்ணே வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். துரை. ஏன்னா ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். இந்த பீச்சுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? மூணு வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு. இந்த பீச்சுக்கு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. இங்கே கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சனி நேரம்னா கூட்டம் நல்லாயிருக்கும்ல. ஸ்கூல் டைமில் வந்து சனி நேரம் மட்டும் இங்கே மற்ற கடைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தள்ளு வண்டியில் தான் அந்த வண்டியில் வச்சு தான் பானிபூரி கடை அதெல்லாம் வரும். கொரோனா டைம்னால கடை இல்லை. ஆனால் இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குன்றீங்களா? இப்போ எப்படி? இப்போ கூட்டம் கம்மியாக தான் வராது. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஆளுக்கு வந்துருக்குது. ஓ சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருக்காங்க. இல்லைனா போலீஸ் இருப்பாங்க, ஆள் யாரும் வர விட மாட்டாங்க. முன்னாடிக்கும் இப்போ கடல் வந்து எப்படி நல்லா நீட்டாக இருக்குதா? எப்படி உங்களோட கருத்து என்ன? ஆமாம், கொஞ்சம் நீட்டாக நீட்டாக தான் இருக்குது. இல்லை பராமரிக்கிறாங்கல்ல, எல்லாமே பராமரிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு? இந்த நார்மலாக இந்த பீச் கொரோனாக்கு மட்டும் எல்லாம் இருந்தது. கொரோனானால தான் இப்போ எல்லாத்துமே கொரோனா தான் பயப்படுறாங்க. சரி, ரொம்ப நன்றி. இங்கேயும் ஒரு அற்புதமான ஒரு சர்ச்சு ஒன்றும் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. வாங்க, நம்ம அப்படியே நடந்து அப்படியே மெதுவாக பக்கத்தில் கடல் பக்கத்தில் அப்படியே பார்க்கலாம். சங்குத்துறை பீச் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பிளேஸில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.